இப்போ இட்ஸ் டைம் டு டேஸ்ட் திஸ் ஹோம் மேட் பால்கோவா. கீ இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. வணக்கம் மக்களே, அப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ராவல் பைன் யூடியூப் சேனல். புதிய வீடியோக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால்கோவா வந்து பண்ண போகிறோம். ஸோ பால்கோவா வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஸோ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பால்கோவாக்கே அப்படின்னு வந்து ஸ்பெஷலான ஏரியாஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நல்ல ஃபேமஸான இடம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பால்கோவா வந்து வீட்டிலே வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4x4 பொருள் வந்து போதும். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு 2 லிட்டர் வந்து பால், 2 லிட்டர் பால் வந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து பெரிய அளவு தேவையில்லை, ஒரு ஸ்பூன் வந்து போதும், ஒரு ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பாதாம் வந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இனிப்பு வந்து நம்ம தேவையான அளவு வந்து இனிப்பு வந்து போட்டுக்கணும். ஸோ பாத்திரத்தை இப்போ வந்து சூட வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாலை வந்து அப்படியே ஆட் பண்ண வேண்டியது. பசும்பாலில் பண்ணால் நல்லா இருக்கும், பட்டு நம்மளுக்கு இங்கே பாக்கெட் பால் தான் கிடைக்கும். இது வந்து அதனால் அப்படி பண்ணுறோம். ஸோ நாங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அப்படியே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, ஊரில் வாங்குகிற பால் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லைட்டாக பால் வந்து கொதிக்கட்டு. கொதித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியத்தில் வச்சு தான் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதான் வந்து ஃபுல் வேலை. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதிச்சாச்சு. கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் ஊற்றும்போது இவ்வளோ இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொதித்து கொதித்து மட்டை வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இதே மாதிரி தான் கொதித்து கொதித்து பார்த்திங்கன்னா வந்து அந்த திக்காக வரணும், அது வரை நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிளறாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இவ்வளோ இருந்தது வந்து வத்தி 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 இவ்வளோத்தை வந்து வத்த வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்ருக்கோம். ஒரு வழியாக வந்து ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு வந்து ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். Gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel any hate, go create what you want, feel compelled, yeah. And once you finally get a taste of the race, you'll never look back once you felt that. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. லைட்டாக ஏலக்காய் பொடி லைட்டாக போட்டிருக்கோம். ஏலக்காய் பொடி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்தாச்சு. இப்போவே வந்து ஒரு சீம்பால் இது வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கலரில் வந்து இருக்குது. நான் வந்து போட்டது நாட்டு சக்கரை. மேபி நீங்கள் ஒயிட் கலர் வந்து சீனி யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் வரலாம். அப்புறம் இங்கே வந்து பாதாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒட்டி வச்சுருக்கு டெக்கரேஷனுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பால்கோ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. நேராக இனி ஒரு இந்த பாத்திரம் பக்கத்தில் சின்ன ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பால்கோவம் செய்து முடிச்சாச்சு. ஸோ 2 லிட்டர் பால் எடுத்து பண்ணதில் வந்து இவ்வளோ தான் வந்து பால்கோவம் வந்து வந்திருக்கு. ஸோ பாத்திரத்தை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. மேலே பாதாம் இதெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி சும்மா வேறு லெவலில் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அண்டு பாருங்கள் எப்படி இருக்கு, நான் கலர்ஃபுல்லாக இருக்குது. மேபி இந்த வெள்ளம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துறாங்க, இந்த கலரில் வந்திருக்கலாம். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹோம்மேடு பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்போ இட்ஸ் டைம் டு டேஸ்ட் திஸ் ஹோம்மேட் பால்கோவா. ஸோ அப்படி பாருங்கள்,
ஸோ கொஞ்சம் தான் ஒரு சின்ன ரொம்ப கெட்டியாக திக்காக இருக்குது. ஸோ ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். அருமை, ஆஹா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா இனிப்பு அப்படின்னா இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த பால்கோவை பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு. லைக் அந்த கீ இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நாங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டோம் அதனால். ஸோ அந்த ஒயிட் சுகர் நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், ஏன்னா நாட்டு சக்கரை சேர்க்கலாம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். சூப்பராக வந்து பால்கோவை வந்து செய்தாச்சு. அண்ட் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் பையன் டாட்டா. பை பை, சி யூ.